ஹைஸ் நான் உங்கள் ஹரிகிஷன். இந்த வீடியோவில் சொல்ல போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்தை பேர சொல்ல போனேன். கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அண்ணன் சிட்டி சைட்லேருந்து ஒரு அஃபிஷியலான ஒரு சர்க்குலரே ஒன்று வெளியே வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்க போகிற ஓப்பன் புக் எக்ஸாமில் யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியோ எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வேணால் ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஸ்பெஷல் கேஸு கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸு யார் வேணால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸாமில் சரியாக பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்டு. ஸோ இது வந்து நேற்றே வந்து இன்ஃபர்மேஷன் தான், பட் ஆனால் நேற்று போட முடியல, பட் இன்னைக்கு தான் வந்து அதுக்கான லாஸ்ட் டேட்டு சரியா. ஸோ இன்னைக்கு தான் அதோட லாஸ்ட் டேட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ரிமைண்டர் வீடியோவாக கண்டிப்பாக கூட இருக்கலாம் சரியா. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பற்றி வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், ஏன்னா ஓப்பன் புக் எக்ஸாம்லாம் எப்பவுமேலாம் கிடையாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறது சூப்பரான விஷயம் சரியா. ஸோ வீடியோவில் பொறுத்தவரை நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட டிஸ்லமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாடி சிட்டி சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு சர்க்குலர் ஒன்று வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, அதாவது இன்றைக்கி 29 இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றப்போல சொல்லியிருக்காங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்டு, பாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு, அரியர் ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் கரண்ட் ஸ்டூடெண்ட்டு, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் சரியா. ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே ஒரு லிங்க் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில், அது உள்ளே கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் போர்ட்டலுக்குள்ளே போகும். அந்த ஸ்டூடெண்ட் போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ அப்படின்றப்போல ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தரணும், அதாவது உங்களுக்கு போட்டிருக்க சப்ஜெக்ட் எல்லாமே அதில் இருக்குதா எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அமௌண்ட்டை மட்டும் அதில் ஆன்லைனில் பே பண்ணால் போதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆன்லைனில் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணால் போதும், ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வரும். அக்னாலஜ்மெண்ட் வரலனாலும் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம், அது ஜஸ்ட் சும்மா ஒரு அட்டாச்சி மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது சரியா. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு 7 மணிக்குள்ளே இதோட டைம் வந்து முடியுது. இதுக்கு மேலே உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இதுக்கு மேலே ஆன்லைன் எக்ஸாம் ஓப்பன் புக் எக்ஸாம்லாம் வருமானது சீரியஸாக தெரியல. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள், அவங்களும் பயன்பெறுவார்கள் சரியா. இது சீரியஸாக அண்ணாடி சிட்டி சைட்லேருந்து ஒரு பக்காவான ஒரு ஆஃபர் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், சிஓஇ போர்ட்டல் 100% வேலை செய்யுது சரியா, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இது பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நினைக்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் டிஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சார். உங்களுடைய என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி மெசேஜ் பண்ணுங்கள், அங்கே ஒரு வருஷம் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி பை பை.